Welcome to Ayana's kitchen. வாங்க இன்னைக்கு நம்ம ஹரியலி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். ஒரு 7 8 பல் பூண்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறதுல ஒரு பவுல் புதினா அதே மாதிரி ஒரு பவுல் கொத்தமல்லி இதல நல்ல புளிப்பில்லாத நல்ல கட்டியான தயிர் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க Half kg chicken க்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்க அந்த இலையே தெரிய கூடாது தயிர் அதே மாதிரி தண்ணியும் ஊத்த கூடாது அந்த தயிருடைய ஈரப்பசையிலே தான் அரைச்சிருக்கேன் ஒரு டிராப் கூட நான் தண்ணி இதல சேர்க்கல நான் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் 4 லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இத எடுத்து லைட்டா கோடு போட்டுக்கோங்க இது கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல உள்ள வரைக்கும் அந்த இது ஏறும் இதே மாதிரி அத்தனை கால் லெக் பீஸ்லயே நல்ல கோடு போட்டுட்டு அதல இந்த கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதல நம்ம இப்ப மூணு பொருள் சேக்கறோம் எக்ஸ்ட்ராவா 1 black salt இது நீங்க இருந்தா போட்டுக்கலாம் இல்லனா விட்டுறலாம் கட்டாயம் கிடையாது 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சாட் மசாலா லைட்டான புளிப்பு டேஸ்ட் கொடுக்கிறதுக்காகவும் அது ஒரு நல்ல டேஸ்ட் வித்தியாசமா தூக்கி கொடுக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது மூணும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஃபுல்லா இந்த கொத்தமல்லி பேஸ்ட் இதல ஃபுல்லா படுற அளவுக்கு எல்லா பீசி நல்லா கலந்து ஊற விட்டுருங்க 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் இது ஊறணும் அப்பதான் உங்களுக்கு அந்த கொத்தமல்லியோட இதெல்லாம் உள்ள ஏறி நல்ல டேஸ்டாவும் இருக்கும் சாஃப்ட்டாவும் இருக்கும் சிக்கன் இத மாதிரி நல்ல ஃபுல்லா எல்லா சிக்கனும் ஊறற வரைக்கும் ஊற வச்சிருங்க ஊற வச்சு நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு மூடி வச்சிருங்க நம்ம ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க நல்ல சாஃப்ட்டா ஊறிடுச்சு உங்களுக்கு தூக்கும் போதே பாருங்க நல்ல டெண்டரா ஊர்னது தெரியும் இப்போ இந்த பக்கம் நான் ஒரு pan வச்சிருக்கேன் அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் ரொம்ப விட வேண்டாம் ஏனா சிக்கன்ல இருந்து நிறைய எண்ணெய் விடும் அப்புறம் நம்ம தயிர் சேர்த்திருக்கோம் அந்த தயிரில் இருக்கிற பட்டர் ஊறி அதுவும் எண்ணெயா மாறிடும் அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸ் இருக்கு இல்லையா அதையும் அப்படியே எடுத்து மேலே வச்சுருங்க ஃபுல்லாக மூடுற மாதிரி அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா உங்களுக்கு கிரில்லில் வெந்த மாதிரி உள்ளே வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா அந்த ஒரு கலரும் டேஸ்ட்டும் வரும் உங்களுக்கு நல்லா இந்த அளவு கோட் பண்ணிட்டு மூடிடுங்க நடுவில் திறந்து திறந்து இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஒன்று போல்
வேகும் உங்களுக்கு அப்படியே இந்த மசாலா ஃபுல்லுமே நல்லா dry ஆகி இதல கோட் ஆயிடும் மசாலா எக்ஸஸ் மசாலாவே இருக்க கூடாது பாருங்க நம்ம எண்ணெயே விடல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சின்ன ஸ்பூனுக்கு விட்டோம் திருப்பி திருப்பி போட்டு திரும்ப மூடிடுங்க எப்படி உங்களுக்கு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஆகும் நீங்க இதுக்குள்ள நடுவுல மூணு முறை திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியே இல்லாம இங்க பாருங்க எண்ணெய் சிலு சிலு சிலுன்னு வெந்திருச்சு மசாலா ஃபுல்லா இதல நல்லா ஸ்ப்ரெட் ஆகி எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு இந்த அளவு ஆயிடுச்சுனா போதும் இந்த டைம்ல நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டா இருக்கும் சூப்பரான ஹரியால சிக்கன் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க